ஆவடியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அறுநூறு போதை மாத்திரைகள் மற்றும் நான்கு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் மூன்று பேரை கைது செய்தனர் சென்னையடுத்த ஆவடியில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு அரசு பேருந்தில் பதினைந்தாயிரம் போதை மாத்திரைகளை கடத்திய மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தனிப்படை போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் இதற்கிடையே சந்தேகத்திற்கிடமாக இரவு நேரத்தில் சுற்றித் திரிந்த இளைஞர்கள் இருவரை பிடித்து விசாரித்த போது முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்ததால் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது சோழவரத்தைச் சேர்ந்த கிருஷ்ணாகாந்த் என்பவரிடம் இருந்து போதை மாத்திரை வாங்கி வந்தது தெரியவந்தது அடுத்து கிருஷ்ணகாந்த் வீட்டிற்கு சென்ற தனிப்படை போலீசார் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த நான்கு கிலோ கஞ்சா மற்றும் அறுநூறு போதை மாத்திரைகளை கைப்பற்றி மூவரையும் கைது செய்தனர்